மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. தமிழக அரசு ஸ்ட்ரீட் கார் ரேஸ் ஃபார்முலா 4 என்று ஒரு கார் பந்தயத்தை நடத்துவதற்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அது சட்டப்படி தவறு, அவ்வாறு நடத்த இயலாது என்று பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு வழக்கு, முன்னாள் டிஎன்பிசி மெம்பர் பாலுசாமி அவர்கள் ஒரு வழக்கு என்று மொத்தம் 4 வழக்குகள். இந்த வழக்கு இன்றைக்கு நீதியரசர் மகாதேவன் மற்றும் நீதியரசர் ஷஃபீக் அகமது முன்பாக இறுதி விசாரணைக்கு வந்தது. அதில் எங்களுடைய தரப்பில், மனுதாரர் தரப்பில் பல்வேறு வாதங்களை எடுத்து வைத்தோம். அதில் மிக குறிப்பாக சிஎம்டியுடைய நிதி வந்து இதில் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர் பயன்படுத்த முடியாது. என்னென்னா, அதாவது டெவலப்மெண்ட், அதாவது அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக தான் அந்த பணத்தை செலவழிக்க முடியுமோ, இந்த மாதிரி ரேஸ் போன்ற கேளிக்கைக்காக அதை செலவழிக்க முடியாதுன்னு ஒரு வாதத்தை வச்சோம். அதற்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் காட்டினோம். மேலும் இவ்வாறு வாதிடும்போது தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் வந்து அதை வந்து இட்ஸ் அ கவர்மெண்ட் பாலிசி என்று ஒரு வாதத்தை வைத்தார். அதாவது தமிழில் சொல்லப்போனால், அதாவது கார் ரேஸ் நடத்துவது என்பது அரசின் கொள்கை முடிவுன்னு ஒரு வாதத்தை வச்சார். அதனால் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாதுங்கிறது அவருடைய வாதம். உடனே நீதிபதிகள் சொன்னாங்க, இதில் அரசு பணம், மக்கள் பணம், வரிப்பணம் இதில் இன்வால்வ்னா நீதிமன்றம் நிச்சயமாக தலையிடும், கேள்வி கேட்கும் என்ற கருத்தை நீதிபதிகள் வெளியிட்டார்கள். அதுபோல அந்த ரேஸ் கம்பெனி சார்பில் ஆஜரான மிஸ்டர் பி ஆர் ராமன் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து லைசன்ஸ் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னார். அந்த லைசன்ஸை தருகிறது யார் என்றால் ஃபெடரேஷன் ஆஃப் ரேசிங் என்று சொன்னார். அப்பொழுது எங்கள் தரப்பில் சொன்னோம், அவ்வாறு லைசன்ஸ் தருவதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. ஃபெடரேஷனே ஒரு ரேஸை நடத்திச்சுன்னா பரவாயில்ல, இது ஒரு தனிநபருக்கு அவர் பணம் சம்பாதிப்பதற்கு அரசு பணத்தை எதுக்கு செலவழிக்கணுங்கிறது இந்த வழக்கினுடைய அடிப்படை சாராம்சம். அதை அட்வொகேட் ஜெனரலே ஒத்துக்கொண்டார். நீதிபதிகள் கேட்டார்கள், இறுதியாக இந்த பணம் யாருக்கு சென்றடைகிறது அப்படின்போது தனியாருக்குத்தானே என்ற கேள்வி வைக்கும்போது, ஆமாம், தனியாருக்கு தான் இந்த பணம் போகுதுன்னு அட்வொகேட் ஜெனரலே ஒப்புக்கொண்டார். தற்போது இந்த வழக்கை இறுதி விசாரணைக்கு பிறகு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தீர்ப்பு வெளியாகும் வரை எவ்வித நடவடிக்கைகளும் அங்கு மேற்கொள்ளக்கூடாது என்று நீதியரசர் உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது ரேஸ் நடத்த முடியாது, தீர்ப்பு வருவரை ரேஸ் நடத்த முடியாது. மேலும் அங்கு ஏற்கனவே அந்த சாலைகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஆம்புலன்ஸ் போக முடியல, பேசஞ்சர்ஸ் போக முடியல, ஈவன் அட்வொகேட்ஸுக்கு கோர்ட்டுக்கு வர முடியல, பொதுமக்கள் அந்த வழியாக செல்ல முடியலங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னோம். அந்த அடைப்புகளெல்லாம் எடுத்து விட்டுருந்தோம். அதாவது எந்த பிளாக்கும் பண்ணக்கூடாது, அங்கே ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக்கு கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணணும்னு அட்வொகேட்டுகிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். உங்களுக்கு யார் அப்பீரான? எங்களுக்காக மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி ஆஜரானார், அதுபோல் நர்மதா சம்பத் ஆஜரானார். அவர் உங்களுக்கு டெல்லியிலேருந்து திருத்தி தீபிகா அவங்களும் உங்களுக்காக அப்பீரானா திருவேதியா? அவங்க என்ன வாதம் வச்சுருந்தாங்க? இல்லை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, சுத்தளவில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் ஹை டெசிபிளில் வரும்போது அங்கே மற்றவங்க பாதிக்கப்படுவாங்க, பேஷண்ட்ஸ் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அமைச்சரே அங்கே தான் இருக்கார், உங்களுக்கு தெரியும். அதனால் பெரிய பாதிப்பு இருக்கா, மாநில அமைச்சருக்கே பாதிப்பு தான் அப்படின்லாம் அவர் வாதிட்டார். நீதிபதிகள் வந்து இதில் லீகல் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், சிஎம்டிஏவுடைய ஃபண்டை கேளிக்கைக்கு பயன்படுத்த முடியாது, அதுக்கு உரிய பதிலை நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அவங்களுடைய வாதங்களை எல்லாம் கேட்டிருக்காங்க. அல்டிமேட்டாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சென்னை மழை வெள்ளத்தில் மூழ்கியிருக்கு, சாலைகள் தமிழ்நாடு முழுவதும் மோசமாக இருக்குது. இப்போ ஏற்கனவே நாங்கள் அதை நீதிமன்றத்திலே தெரிவித்தோம். கிட்டத்தட்ட ஆகஸ்ட்டு 2023 ஆகஸ்ட்டில் தமிழ்நாட்டுடைய கடன் சுமைங்கிறது 17,000 கோடி, அவங்களே கொடுத்துருக்காங்க 17,000 கோடி. அப்படி இருக்கும்போது அரசு பணத்தை எடுத்து ஒரு தனியார் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதை நீதிபதி கேட்டு தீர்ப்பு ஒத்தி வச்சு அது பண்ணுறாரு.